ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாப் அலர்ட் சேனலில் எந்த வேலை வாய்ப்பு பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழக அரசு கல்வித்துறைக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேலை வாய்ப்புக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மினிமம் 18 முதல் மேக்ஸிமம் 60 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான மினிமம் தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான ஆரம்ப சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10,000 முதல் 32,500 வரைக்கும் உங்களுக்கான ஆரம்ப சம்பளம் வழங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு எந்த ஒரு தேர்வுக்கான கட்டணமோ கிடையாது. ஆட்களை நேரடி பணி நியமனம், அதாவது இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தபால் மூலிமாவோ அல்லது நேரிலேயோ போய் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 29 டிசம்பர் 2022 தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு தகுதியும் விருப்பமும் இருக்கு. 38 மாவட்ட தமிழக மக்களும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டத்துக்கு ஒரு வேலை வாய்ப்பை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்லேயே இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஃபஸ்ட்டு டாப்பில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் மற்றும் டேட் ஆஃப் ரெசிப்ட்னு கொடுத்துருக்காங்க. அதை வந்து அவங்களே ஃபில் பண்ணிக்குவாங்க. அந்த காலத்தில் நீங்கள் எதுவும் ஃபில் பண்ணணுங்கிற தேவை கிடையாது. ஃபஸ்ட் எடுத்தோன்னே பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய முழு பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதை கேபிட்டல் லெட்டரில் மென்ஷன் பண்ணுங்கள், ஸ்மால் லெட்டரில் மென்ஷன் பண்ணிடாதீங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல மறக்காமல் உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. கடைசி 3 மாதத்துக்குள்ள இருக்கணும், அதுக்குள்ளே எடுத்து தான் இருக்கணும். அதுக்கு பழசாக இருக்குன்னா ஒட்டிடாதீங்க. ஏன்னா ரிஜெக்ட் பண்ணுறான், அதை வச்சும் கூட ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக நீங்கள் கடைசி 3 மாதத்துக்குள்ளே எடுத்து தான் இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. டேட் ஆஃப் பர்த், அது டேட் மந்த் இயர்னு ஸ்லாஷ் போட்டு மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது உங்களுடைய பாலினம், ஆண் பெண் எதுவோ அதை மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது உங்களோட மெரிட்டல் ஸ்டேட்டஸ், கல்யாணம் ஆனவரா ஆகாதவரா அப்படிங்கிற டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது உங்களோட நேஷ்னாலிட்டி, நீங்கள் எந்த நேஷ்னாலிட்டி சேர்ந்தவங்க அப்படிங்கிற டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது உங்களுடைய கம்யூனிட்டி, ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இதில் எந்த கேட்டகரியோ அந்த கேட்டகரியை கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், நீங்கள் இப்போ இருக்க கரண்ட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், அதுக்கப்புறம் சிட்டி ஆர் டவுன், டிஸ்ட்ரிக், பின்கோடு, இது எல்லாத்தையும் கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது பர்மனெண்ட் அட்ரஸ், ரெண்டும் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் மற்றும் பர்மனெண்ட் அட்ரஸ் ரெண்டும் ஒன்று தானா, ஒரே விஷயத்தை மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா வேறு வேறுன்னா வேறு வேறு மென்ஷன் பண்ணிக்கோ, பிரச்சனை கிடையாது. ஆனால் பின்கோடுங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. பின்கோடை கிளியராக மென்ஷன் பண்ணாமல் விட்டுறாதீங்க. அதுக்கடுத்தது உங்களுடைய மொபைல் நம்பர் என்ன, எந்த நம்பர் கூப்பிட்டா உங்களால் ரீச் பண்ண முடியுமா அந்த நம்பரை கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். மற்றும் இமெயில் ஐடி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த போஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ நான் 2-3 வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக அப்ளை பண்ணலாம். பட் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ணணும். எப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம், எல்லா டாக்குமெண்ட்ஸு, ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அப்படி அப்ளை பண்ணணும், இன்னொரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அதே மாதிரி அப்ளிகேஷன், இப்படி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கடுத்தது உங்களுடைய கல்வி தகுதிக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. 10th 12th நீங்கள் எல்லாத்தையுமே வந்து என்டர் பண்ணணும். எப்படி என்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே சீரியல் நம்பர், என்ன படிச்சிருக்கீங்க, எந்த போர்டு இல்லை எந்த யூனிவர்சிட்டி, ரெகுலராக படிச்சிங்களா இல்லை பார்ட் டைமாக படிச்சிங்களா, எந்த வருஷம் படிச்சிங்க, எந்த டிவிஷன், அதே மாதிரி எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வாங்கினீங்க அப்படிங்கிற தகவலையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே உங்களுக்கு ஏதாவது முன் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா,
என்னவா வேலை செஞ்சீங்க, எந்த ஆர்கனைசேஷனில் வேலை செஞ்சீங்க, எப்போருந்து எப்போ வரைக்கும் வேலை செஞ்சீங்க, அங்கே உங்களுடைய நேச்சர் ஆஃப் டியூட்டி என்ன, நீங்கள் என்ன வேலை அங்கே செய்வீங்க அப்படிங்கிற டீட்டெயில மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா டிக்ளரேஷன் படிச்சுக்கோங்க. டிக்ளரேஷனை படித்து பார்த்துட்டு பிளேஸுன்னு கொடுத்துருக்காங்க, அந்த இடத்துல மறக்காமல் நீங்கள் எந்த ஏரியாவோ அந்த ஏரியா நேமை மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே டேட் கொடுத்துருக்காங்க, டேட்டையும் போட்டுட்டு சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகன். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வரணும், இந்த சைடு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் பிளேஸ் டேட்டையும் மென்ஷன் பண்ணிவிட்டு ரைட் சைடில் உங்களோட சைன் போட்டுக்கோங்க. மறக்காமல் உங்கள் பேரையும் மென்ஷன் பண்ணுங்கள், ரெண்டையும் மென்ஷன் பண்ணாமல் விட்டுறாதீங்க. பிளே சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகன்ங்கிற இடத்துல உங்களோட கையெழுத்தை மறக்காமல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணியாச்சு. வாங்க மிச்ச டீட்டெயில்ஸ் என்னங்கிற முழு விவரத்தையும் நம்ம பார்க்கலாம். என்னென்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருக்கோம், கிராஜுவேட் இல்லை போஸ்ட் கிராஜுவேட் பிஇ பிடெக் இதில் படிச்சிருக்கோங்க, சயின்ஸ் குரூப்பில் படித்தவங்க விண்ணப்பிக்கலாம். சேம் அதே தான் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு, அதுக்கே சார் சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அலுவலக உதவியாளர் இதுக்கு நீங்கள் 10வது படிச்சிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இந்த எந்த வேலை வாய்ப்புக்கும் இவங்களுக்கு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டுமே அவங்க வழங்கலை. நீங்கள் 18 வயது பூர்த்தி அடைந்தாலே போதுமானது, இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அஸ் பர் டிஎன் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி தான் நீங்கள் 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருந்தால் போதுமானது. இந்த வேலை வாய்ப்புக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட் 32,500, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 20,000 ரூபாய், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 10,000 ரூபாய்னு ஒரு மாதத்துக்கான ஆரம்ப சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கெல்லாம் எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸோ அல்லது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இல்லை அப்ளிகேஷன் ஃபீஸ் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆட்களை இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க, எந்த ஒரு எழுத்து தேர்வெல்லாம் கிடையாது, ரிட்டன் எக்ஸாமெல்லாம் எதுவும் கிடையாது. இன்டர்வியூவில் ஷார்ட்லிஸ்ட் ஆகிறோட கேண்டிடேட்ஸோட டாக்குமெண்ட்ஸை கம்பல்சரி வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு எல்லாமே ஓகேனா உங்களுக்கான வேலை வாய்ப்பையும் வழங்கிடுவாங்க. நீங்கள் இப்போ அப்ளை பண்ணுவீங்க, அப்ளை பண்ணிங்கன்னா யாரெல்லாம் ஓகேவோ அவங்களுக்கு மட்டும்தான் எப்போ இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க, எல்லாத்துக்குமே வந்து எப்போ இன்டர்வியூன்லாம் சொல்ல மாட்டாங்க. யார் யாரெல்லாம் ஷார்ட்லிஸ்ட் ஆனாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சொல்ல போகிறாங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம், ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி உள்ளே போய் எல்லாத்தையும் கிளியராக படிங்க. கீழே எண்டுக்கு போனீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு ஓகே அப்படின்னா கடைசி 2 பேஜ் தான் அப்ளிகேஷன் ஃபார்ம். ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, ஃபோட்டோ ஒட்டி ஆல்ரெடி நம்ம சொன்ன எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் என்னென்னலாம் வச்சு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஷ்யூம் வைக்க சொல்லியிருக்காங்க கம்பல்சரி. அது இல்லாமல் நீங்கள் வைக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் மறக்காமல் உங்கள் கையெழுத்து போட்டுக்கோங்க. இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம், உங்களோட ரெஷ்யூம், மிச்சருக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸும் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க. நீங்கள் வைக்கிற எல்லா டாக்குமெண்ட்லையும் மறக்காமல் உங்கள் கையெழுத்தை போட்டு அனுப்புங்க, கையெழுத்தை போடாமல் அனுப்பிச்சிடாதீங்க. வச்சு இதை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தபால் மூலமாவில் நேரில் நீங்கள் எப்படி வேணாலும் இதை சப்மிட் பண்ணிக்கலாம். எந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் என் பாலசுப்ரமணியம், ப்ரொஃபஸர் அண்ட் டீம் கோஆர்டினேட்டர், ஆர்யூஎஸ்ஏ ப்ராஜெக்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிக்கல் இன்ஜினியரிங், ஏசி டெக் கேம்பஸ், அண்ணா யூனிவர்சிட்டி, சென்னை 25. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 29 டிசம்பர் 2022 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அவங்க கையில் கிடைக்கிற மாதிரி விண்ணப்பிக்கணும். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இந்த வேலை வாய்ப்பு. அப்போ சென்னை மாவட்ட மக்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியுமா அப்படி கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. தகுதியும் விருப்பமும் இருக்க 38 மாவட்ட தமிழக மக்களும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஓகே மக்களை, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் வேலை வாய்ப்பை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ மூலமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.